அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்திருக்கிறார்கள். இத்தாலிய நாட்டில் அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன, பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. சீன நாட்டில் மக்கள் வெளியே வரக்கூடாது என்று உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. ஈரான் நாட்டில் பல உயிர்கள் இழந்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் இதுவரை குறிப்பாக 34 பேர் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதிகப்படியான நோயாளிகள் கேரள மாநிலத்தில் இருப்பதாக தகவல் வருகின்றன. புதுச்சேரி மாநிலம் உள்நாட்டு சுற்றுலாப் பயணிகள் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாட்டிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் இங்கே வருகிறார்கள். ஆகவே வெளிநாடுகளிலிருந்து வருகின்றவர்களை அல்லது பக்கத்து மாநிலிருந்து வருகின்றவர்களை சோதனை செய்து அனுப்புவதற்காக எல்லையில், புதுச்சேரி மாநில எல்லையில் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல விமான நிலையத்தில் மருத்துவர்களிருந்து யார் அந்த கொரோனா நோய் பாதிக்கப்பட்டிருக்கா என்பதை கண்டறிவதற்கான மருத்துவர்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வாகனங்களில் குறிப்பாக சென்னையிலிருந்து மற்ற மாநிலங்களிலிருந்து வருகின்றவர்களை பரிசோதனை செய்வதற்காக பஸ் நிலையத்திலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய புதுச்சேரி பொது மருத்துவமனையில் ஐசோலேஷன் வார்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. துபாயிலிருந்து வந்த ஒருவர் அந்த நோய்வாய்ப்பட்டது என்ற அறிகுறி தெரிந்து சேர்க்கப்பட்டு குணமாகி வெளியே சென்றிருக்கிறார். ஜிப்மர் மருத்துவமனையில் ஒரு ஐசோலேஷன் வார்டு துவக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மாநிலத்தில் ஆயத்த வேலைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய சுகாதாரத்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டிருக்கிறோம். எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு மல்லாடி கிருஷ்ணாரா அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அதிகாரிகள் இந்த கொரோனா நோய் வருவதற்கு அறிகுறி தெரிந்தால் உடனடியாக மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார். நாளை தினம், நாளை மாலை நான் இந்த கொரோனா நோய் சம்பந்தமாக அனைத்து அதிகாரிகளையும், தலைமைச் செயலாளர், மருத்துவத்துறை அதிகாரிகள், அதேபோல மற்ற துறையுடைய அதிகாரிகளை அழைத்து மறு ஆய்வு செய்ய இருக்கிறேன். எங்களுடைய மாநிலத்தில் ஆயத்த வேலைகளை நாங்கள் ஏற்கனவே முடுக்கிவிட்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய தினம் நான் திருநெல்வேலிக்கு சென்று பாளையங்கோட்டை பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் குறிப்பாக இந்திய குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டார்கள். மதச்சார்பற்ற அணியின் தலைவர்கள், மத குருமார்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக இந்த நாட்டில் மத்திய அரசாங்கமானது இந்திய குடியுரிமை சட்ட திருத்தம், தேசிய மக்கள் பதிவேடு, தேசிய வாக்கெடுப்பு பதிவேடு இதை கொண்டு வந்ததன் மூலமாக சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் கொண்டு வந்த பிறகு சிறுபான்மை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக என்பிஆரில் வந்து 2010 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கேட்ட கேள்விகளெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது புதிதாக 2020 அந்த குடியிருப்பவருடைய தகப்பனார் எங்கே பிறந்தார், அவருடைய முகவரி என்ன, தாயாருடைய முகவரி என்ன, அவருடைய மதம் என்ன, அவருடைய பூர்வீகம் என்ன என்ற கேள்விகள்லாம் கேட்கப்படுகின்றன. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 70 வயது உயர்ந்தவர்களுக்கு அவருடைய தகப்பனார் எங்கே பிறந்தார், தாயார் எங்கே பிறந்தார், அவருடைய மொழி என்ன, அவருடைய மதம் என்ன என்பது தெரியாது. இந்த கேள்விக்கெல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாத கேள்வியை கேட்டு மக்களை குழப்புவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்கிறது. ஆகவே அதை எதிர்த்து இப்பொழுது பல கட்ட போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடந்து வருகின்றன. புதுச்சேரி மாநிலத்திலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணியை விட்டு அவைகளை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். எங்களுடைய சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இவைகளை புதுச்சேரி மாநிலத்தில் திருத்தி அமைக்கப்பட்டது போல் அனுமதிக்க மாட்டோம் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் அதை பற்றி அவர்கள் கண்டுகொள்வதில்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் சிறுபான்மை சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டிய கடமை ஆளும் ஆட்சியாளர்களுக்கு உண்டு. அதை மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன். இன்று நாட்டினுடைய நிலை, இந்திய நாட்டினுடைய நிலை, பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது.
இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்து பத்திரிகையில் எழுதிய முன்னாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். பொருளாதார மந்த நிலை, நாட்டில் ஏற்படுகிற கலவரம், கொரோனா வைரஸ் இது மூன்று சேர்ந்து இந்திய பொருளாதாரத்தை உலுக்குகின்ற நிலையில் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இது நிதர்சனமான உண்மை. குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த 9% வளர்ச்சி இப்பொழுது 4.5% ஆகியிருக்கிறது. வேலைவாய்ப்பு இல்லை, தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன, தொழில் நிறுவனங்கள் மூடப்படுகின்றன, புதிதாக மூலதனம் வெளிநாட்டிலிருந்து வருவதில்லை, குறிப்பாக ஜிஎஸ்டி கொண்டு வந்தார்கள், அதிலிருந்து எந்த பயனும் இல்லை. அது மட்டுமல்லாமல் பிரதமர் அவர்கள் குறிப்பாக 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொன்னார். அது பலன் பெறவில்லை, மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இல்லை. இப்படி நாட்டின் பொருளாதார மந்தநிலை ஏற்படுவது மட்டுமல்லாமல் மக்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள், கட்டுமானப் பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, மனைகள் விற்கப்படவில்லை, அரசு ஊழியர்களுக்கு பல மாநிலங்களில் சம்பளம் போடப்படவில்லை. இப்படி அதாவது நிறைய நாம் இந்த பொருளாதாரத்தை சீர் செய்கிறோம் என்று 1,75,000 கோடி ரூபாயை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்தார்கள், அதனால் எந்த பலனும் இல்லை. சாதாரண மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் விலையெல்லாம் உயர்ந்துவிட்டன, விலைவாசி உயர்ந்ததனாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் இன்னும் குறைகின்ற நிலை. ஏனென்று சொன்னால் உலக அரங்கில இந்த கொரோனா வைரஸால 347 பில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை இந்தியாவில் அதாவது பல கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட் விலை சரிவு ஏற்பட்டு 25% சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சமாளிப்பதை விட்டுவிட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டில் கலவரத்தை உருவாக்கியிருக்கிறார். குறிப்பாக ஷாயின்பாகில் டெல்லியில் நடந்த கலவரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திட்டமிட்டு மக்கள் தாக்கப்படுகிறார்கள் RSS அமைப்பை சேர்ந்தவர்களால், பஜரங்கல் அமைப்பை சேர்ந்தவர்களால். வடகிழக்கு டெல்லியில இதுவரை 56 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கத்தியால் வெட்டப்பட்டிருக்கிறார்கள், குறிப்பாக துப்பாக்கி சூட்டில இறந்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை டெல்லியிலே கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதனால் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை விசாரித்து உடனடியாக விசாரித்து அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுகிற அளவுக்கு நிர்வாகம் நடக்கிறது. குறிப்பாக ஒரு மத்திய அமைச்சர் மாண்புமிகு நிதித்துறை துணை அமைச்சர் இணை அமைச்சர் தாக்கூர் அவர்கள் சொல்லுகிறார், அனுராக் தாக்கூர், இவர்களை துப்பாக்கியால் சுட்டு கொள்ளுங்கள் என்று ஒரு மத்திய அமைச்சரே சொல்லுகிறார். கபில் மிஸ்ரா சொல்லுகிறார். இப்படி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் கோலி மாறோ என்று சொல்லி துப்பாக்கியால் சுட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. பதட்டமான நிலை நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. பொருளாதார வீழ்ச்சி, கொரோனா வைரஸ், இதனால் இந்திய பொருளாதாரம் படுபாதாளத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்கு திறமையான பொருளாதார நிபுணர்கள் குறிப்பாக நரேந்திர மோடி ஆட்சியிலே இல்லை. அவர்கள் மற்ற படித்தவர்களை பொருளாதாரம் தெரிந்தவர்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதை சரி செய்ய வேண்டும். ஆனால் வரட்டு கௌரவம் பார்த்துக் கொண்டு தினமும் அரசியல் செய்து கொண்டு பொருளாதாரத்தை விட்டுவிட்டு நாட்டில் அமைதியை விட்டுவிட்டு அவர்கள் கலவரத்தாலே இந்த நாட்டை அடக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். அது பலிக்காது. இந்தியா பல உயிர்களை கொடுத்து சுதந்திரம் பெற்ற நாடு. எல்லா உயிர் தியாகங்களும் செய்வதற்கு இந்த நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் நிம்மதிக்காக, அமைதிக்காக, குறிப்பாக மதச்சார்பற்றின்மையை காக்க வேண்டும் என்பதற்காக நாட்டு மக்கள் எந்த தியாகத்தையும் செய்ய அனைத்து சமுதாய மக்களும், அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், ஜைனர்களாக இருந்தாலும், புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு மத்திய அரசு பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டும். கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்கு உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொருளாதாரத்தை சீர் செய்வது மட்டுமல்ல, வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும். மக்கள் மத்தியில் பணப்புழக்கத்தை கொண்டு வர வேண்டும். இதை செய்யாமல் குறிப்பாக பேசியே இந்த நாட்டை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் மத்தியில் எடுபடாது. இப்பொழுது உலக அரங்கிலே இந்தியாவினுடைய பெயர் கெட்டு போய்விட்டது. பிரதமர் நரேந்திர மோடி உலகெங்கும் சென்று குறிப்பாக முதலீடு கேட்டார். முதலீடு செய்வதற்கு யாருமே வருகின்ற நிலை இல்லை. இதை புரிந்து கொண்டு நாட்டுடைய பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டும், வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும்.
ஆமா கிரண்பேடி அம்மையாரா முதல்ல உலக மகளிர் தினத்தை பத்தி சொல்றேன். உலக மகளிர் தினம் என்று உலகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். இந்திய நாட்டில் சம உரிமை கொடுக்கறதில்ல. குறிப்பா தொடர்ந்து பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள் மகளிர்லாம். பாராளுமன்றத்தில் இருக்கிற மகளிர்லாம் கேட்டிருக்கிறாங்க, ஆனால் இதுவரைக்கும் அது முடிக்கல. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீடை மகளிருக்கு கொடுத்தால்தான் உலக மகளிர் தினத்திற்கு பிரதமர் அவர்கள் ஒரு பரிசாக கொடுத்தா இருக்குமே தவிர அவருடைய ட்விட்டர் அக்கௌண்டை 7 மகளிருக்கு கொடுக்கறதால வந்துட போறதில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம மாண்புமிகு துணைநிலையாளர் கிரண்பேடி அவர்களுக்கு எனக்கும் தனிப்பட்ட விரோதம் எதுவும் கிடையாது. வாங்கி தான் போயிருக்கிறேன். நான் சிங்கப்பூருக்கு போனேன், துபாய்க்கு போனேன் முதலீட்டுக்காக. அதாவது அரசு பணத்தில் போகல, என் சொந்த பணத்தில் போனேன். போகும்போது உள்துறை அமைச்சருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் கடிதம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கி தான் போனேன். கிரண்பேடி அம்மையாருக்கு அது தெரியாது, தெரியாம முந்திரி கொட்ட மாதிரி அறிக்கை விடுறாங்க. நான் என்ன பண்றது?